Everyone, MC Thamizharasan here from Chennai, event MC, MC trainer, founder of Chennai event MCs. And recently I've launched two new brands. One is Chennai event anchors and another one is Chennai event entertainers. For both these brands, I've created the website. And Nandhini would be the founder of ChennaiEventAnchors.com. And we both would be the founders of ChennaiEventEntertainers.com. This is just a good to know information for you. What's the update from our side? This video is going to be exclusively for Arun the Mentalist. I shortly called as ATM. Today I called this magic training. Rather, I can say more than saying training, I would say workshop. So, Arun, first of all, a big thanks to you, Arun, for such a lovely workshop you conducted today. இன்னைக்கு நாலு பேர் கலந்துகிட்டோம். அருணோட அஞ்சு பேர், ஆக்சுவலா அருணோட சேர்த்து அஞ்சு பேர். அவரோட அக்கா பையன் மேஜிஷியன் இருந்த மாதிரி த்ரீ மினிட்ஸ்ல வந்து அரௌண்ட் 20 மேஜிக்ஸ் பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருக்காரு. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தா நானு, தமிழரசன், நந்தினி தி கோ-ஃபவுண்டர் ஆஃப் சென்னை எம்சிஸ், அண்ட் மிஸ்டர் ராஜராஜன் கிளவுன் ஆக்ட்லாம் பண்றவரு, சென்னை ஜுவல்லரி கிளப்போட அட்மின், பேஸ்புக் குரூப்போட அட்மின். And then Arulanandam, CTC software, CTS software engineer. So, நாங்க நாலு பேர் அட்டன் பண்ணோம். That was a lovely workshop, I would say. First, எங்களுக்கு எப்படி அசோசியேஷன், இந்த லைவ் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்க போகுது. ஏன்னா ஜஸ்ட் டெஸ்டிமோனியல் வீடியோ ஃபார் அருண். ஆஸ் யூஷுவல் என்ன அதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதை பத்தி ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுத்தது பழக்கம். This is the first time, Arun, in fact, this is the first Facebook live I'm doing for a testimonial. யூஸ்வலா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எஃபி லைவ் நிறைய பண்றதுனால இட்ஸ் எஃபி லைவ் டெஸ்டிமோனியல் ஃபார் யூ. It's not testimonial just வந்து அருணுக்காக அப்படின்றது கிடையாது. ஐ ஆல்வேஸ் ஷேர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் மேல. அந்த வகையில் இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தை ஐ வாண்டட் டு ஷேர். ஓகே, கமிங் ஸ்ட்ரைட் இன்டு தி டாபிக. என்ன அப்படின்னா, அருண் எப்படி தெரியும்னா, எனக்கு என்னோட ஃப்ரெண்டு மேஜிஷியன் மகி மூலமா வந்து மென்டலிசம் என்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. மகி சொன்னாங்க, நான் துபாய் போறேன், துபாயில வந்து ஐ கோ டு லேர்ன் அட்வான்ஸ் மேஜிக் அண்ட் மென்டலிசமும் கத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் எ வேர்ட் ஃபார் மீ. இது வந்து லைக் ஒன் இயர் பேக். அதுக்கப்புறமா எனக்கு எங்கேயுமே வந்து மென்டலிசம் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து எம்சி விஜய் கார்த்திக் வந்து ஒரு குரூப்ல போஸ்ட் பண்ணிருந்தாரு, ஒரு மென்டலிசம் ஷோ நடக்க போது நான் ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு கார்த்திக் அந்த ஒரு போஸ்ட்காக. ஏன்னா அந்த போஸ்ட்ல தான் என்ன வந்து வேற ஒரு ஷோக்கு போக வச்சது. அப்புறம் ஃபார்ச்சுனா பார்த்தா அந்த ஷோ வந்து எம்சி விஜய் கார்த்திக்கும் என்னோட எம்சி ட்ரெயினர் மோனிஷா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. தொடர்ந்து மென்டலிசம் ஷோ அட் ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் நினைக்கிறேன், தே ஹோஸ்டட் தேர். அருண் பண்ணது அதுக்கப்புறம் மென்டலிசம் வாஸ் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் மீ. அன்னைக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வுட் சே இட் வாஸ் அ வாவ் ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். மென்டலிசம் இவ்வளவு விஷயங்களுக்கு, மைண்ட் ரீடிங்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் அருண், அந்த ஒரு இவெண்ட்டுக்காக அங்க வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காகவும் ஒரு வாவ் ஃபீலிங் கொடுத்ததுக்காகவும். அதுக்கப்புறமா ரீசெண்டா அப்டேட்டட் போஸ்ட் இன் பேஸ்புக் தட் இஸ் கோயிங் டு கண்டக்ட் அ மேஜிக் ஒர்க் ஷாப். அது ஆக்சுவலா நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஈ செட் தட் அது வந்து ஆல்ரெடி மெஜிஷியன் இருக்கவங்களுக்கான செகண்ட் லெவல் அப்படின்னு சொன்னாரு. அது மிஸ் ஆச்சு. தென் ஈ கேவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் தட் ஃப்ரெஷர்ஸ்க்கான மேஜிக் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா வந்து நந்தினி கிட்ட சொன்னேன். நந்தினி சொன்னாங்க, ஓகே டாப் ஆறுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் எல்லாமே பேசிட்டு கோர்ஸ் எல்லாம் பேசிட்டு ஷீ செட் தட் ஓகே நாங்க நீங்க அவைலபிள் இருந்தா கண்டிப்பா நாங்க வரோம், நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரோம். பாசிபிள் வாண்ட் டு டேக் அவர் டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ. நான் கத்துக்கிற ஒரு நல்ல விஷயத்த டீம் மெம்பர்ஸும் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் அவங்களோட ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்காக. பட் அன்பார்ச்சுனேட்லி டீம் மெம்பர்ஸ் இன்னைக்கு கூப்பிட்டு போக முடியல. நாங்க ரெண்டு பேர் இன்ஃபேக்ட் நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா கும்பகோணம் ஒரு இவெண்ட் போக வேண்டியது, மார்னிங் கிளம்ப வேண்டியது. பட் லாஸ்ட் மினிட்ல இவெண்ட் கேன்சல் ஆச்சு. ஐ வில் சே தட்ஸ் ஃபார்ச்சுனேட் திங் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நீங்க நைட் நான் பெங்களூர் கிளம்பு அந்த கும்பகோணம் ஈவெண்ட் கேன்சல் ஆன நேரத்தில் எனக்கு இந்த ஒர்க் ஷாப்போ எனக்கு கைப்பிடி வந்தது. நைட் ஐம் கோயிங் ஃபார் அதர் ஈவெண்ட் ஃபார் பெங்களூர். அந்த வகையில் தேங்க்ஸ் டு ஆல் மீட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. எனக்கு மேஜிக் ஒர்க் ஷாப் மேஜிக் கத்துக்கணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப காலமா நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஈவெண்ட் எம்சி ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்கள் பண்ணணும், அடிஷனல் ஸ்டெப் கொடுக்கணும் கிளையண்ட்டுக்கு அப்படின்றதுல. ஐ பின் லேர்னிங் சம்திங், டேபிள் கேம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்புறம் குட்டி குட்டி மேஜிக் கத்துக்கிட்டு பண்ணேன். பட் ஐ டோன்ட் டூ இட் ஆன் ஸ்டேஜ். ஏன்னா வந்து அன்னோட ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் வந்து அடிஷனல் குட்டி குட்டியா பண்றதுனால நான் டாப் ஸ்டேஜ்ல பண்ணும்போது யாரை கேட்டா கூட நான் சொல்லுவேன் இல்ல ஸ்டேஜ்ல பண்றதுக்கு ஐ நாட் ஆத்தரைஸ், ஐ வில் நாட் டூ தட். ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் தான் பண்ணலாம், இல்ல மெஜிஷியன் மூலமா ட்ரெயின் ஆனவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனி கோர்ஸ் ஐ டூ ஐ வாண்ட் டு டு யுவர் சர்டிபிகேஷன், இல்ல ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அந்த வகையில மேஜிக் கோர்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படல. மகிங்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியா கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வீட்டுல போய் சாந்தகுமார் சார் வந்து ஒன் ஆஃப் மேஜிக் சைட்ல இருக்கோம், சின்ன சின்ன மேஜிக் அதை நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலனாலும் இன்னைக்குதான் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ப்ரொஃபஷனலா அரௌண்ட் ஒரு 16 மேஜிக் ட்ரிக்ஸ் வந்து அருண் கிட்ட கத்துக்கிட்டேன். ஐ வுட் சே ரியலி ஐ கேன் அப்ளை ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் திங். அதுதான் அருண் கிட்ட சொன்ன, ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றாங்கன்னா முடிச்சு போகும்போது எவ்வளவு அப்ளை பண்றாங்கன்னு தான் முக்கியம். அந்த வகையில் ஐ ட்ரை டு அப்ளை ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் பி ப்ரிப்பேர் டு டேக் நெக்ஸ்ட் லெவல் ஃபார்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரெண்டு விஷயம் நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். எல்லாமே பக்காவா பண்ணிட்டு அப்படின்னா ஐம் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். அருண் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் எடுங்க அருண்னு சொல்லிட்டு போகலாம்.
இல்ல இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சேலஞ்ச் இருக்குன்னா ஒன் செகண்ட் ஐ வில் பர்ஸ் அருண் அண்ட் அருண் இதுல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஐம் எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு அப்ளை திங்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அண்ட் அது மூலமா வந்து ரிசல்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் எனக்கு ஒர்க் ஷாப் எப்படி போச்சு அப்படின்னா எங்க நாலு பேருக்கு அருணோட வே ஆஃப் டீச்சிங் ஐ ரியலி லைக் இட் அந்த நாலு பேருக்கு பிடிச்சி ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கான இன்ட்ரோ டைம் கொடுத்தாரு ஒரு ஒருத்தர் வந்து ஆக்சுவலா நானும் நந்தினா வழக்கமா இவ்வளவு பேச முடியாது அதே மாதிரி ராஜராஜனும் சரி அவரோட ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் பேசினாரு அண்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்த தம்பி மட்டும் யாரு அருளானந்த் மட்டும் கொஞ்சம் கம்மியா பேச ஆரம்பிச்சாரு எனக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை பட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் டு கம் அவுட் ஆஃப் மை ஃபியர் பப்ளிக் ஸ்பீக்கிங்காகவும் மத்தவங்கிட்ட நான் பேசுறதுக்காகவும் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு அந்த வகையில் அவருக்கே ஒரு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கெட் இன்ட்ரடியூஸ் ரீச் அதர் நாங்கள் ஒரு ஒருத்தர் அங்கே இன்ட்ரோ கொடுத்து பேசும்போது பார்த்தா நிறைய கனெக்ஷன் இருக்கு எங்களுக்குள்ள ஆல்ரெடி நிறைய கனெக்ஷன் இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அருண் அப்படி ஒரு இன்ட்ரோடக்டரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அண்ட் டாட்டர்ஸ் அழகா பொறுமையா சொல்லி கொடுத்து மோர் தன் த ட்ரிக் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன ஹியூமர் யூஸ் பண்ண முடியும் என்ன டைமிங் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் ரொம்ப அழகா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா நான் அதே மாதிரி எம்சி ட்ரைனிங் எடுக்கும்போது ஒன்லி கேம்ஸும் அந்த ட்ரிக்கோ மட்டும் சொல்லி கொடுக்காம நான் என்னென்ன டைம் யூஸ் பண்றேன் எது எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணிப்பேன் பட் அவங்க அதே ரிப்ளிகேட் பண்ண மாட்டது கிடையாது பட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியா கொடுப்பேன் அதே மாதிரி அருண் எடுத்த விஷயம் நிறைய விஷயங்கள் லைக் சி சம் ரிசம்பிளன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் அருண் தி வே யூ டாட் அண்ட் தி வே யூ யூஸ் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது ஐ லேர்ன் சம் பாசிட்டிவ் திங்ஸ் ஃப்ரம் ஹிம் இன் தி சென்ஸ் பாசிட்டிவ் இன் தி சென்ஸ் நான் நெகட்டிவா பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் லைக் நான் குட்டி குட்டி மேஜிக் ட்ரிக் பண்ணும்போது கேம்ஸ் பண்ணும்போது யாராவது வந்து சில விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் லைட்டா ரூட் அவங்க சொல்லுவேன் எஸ்பெஷலி குட்டி பசங்கிட்ட அந்த அட்வான்டேஜ் நான் எடுத்துப்பேன் ஐ டேக் தட் ரைட்ஸ் அவங்க கொஞ்சம் திட்டியோ இல்லை கொஞ்சம் ரூடா கொஞ்சம் கோபமா காமிச்சோ அவங்க வந்து கரெக்ட் பண்ணது பட் அருண் டாட் மீ சம் குட் திங்ஸ் வேர் ஒரு பாசிட்டிவான சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை வந்து எப்படி நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர முடியாது ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அருணோட ஒர்க் ஷாப் இன்னைக்கு பேசிக்கலி அரௌண்ட் ஒரு 16 ட்ரிக்ஸ் கற்றுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது விச் ஆல் தோஸ் ட்ரிக்ஸ் ஐ கேன் யூஸ் இட் அண்ட் செகண்ட் சில விஷயங்கள்லாம் சில ட்ரிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸோட பேசிக்ஸ் இருக்கு பட் அது வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனாக பண்ணணும் அதை வந்து ப்ராப்பராக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் கரெக்டா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் இன் பர்சன் ட்ரைனிங் தான் முடியும் எல்லாருமே நினைச்சிருக்காங்க யூடியூப்ல போய் பார்த்துட்டாலே போதும் கத்துக்கலாம் சொல்லிட்டு நீங்க கத்துக்கலாம் ஒன் ஆர் டூல பத்து பதினஞ்சு மேஜிக் கூட கத்துக்கலாம் பட் இன் பர்சன்ல பண்ணும்போது எக்ஸாக்டா எப்படி கரெக்டான ஷார்ட்கட் மெத்தட்ல பண்ண முடியும் எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு கத்துக்க முடியும் அந்த வகையில ஆல்ரெடி எனக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுனால ஒரு அருண் சொல்லும்போது அதை எப்படி அப்ளை பண்ண முடியும்னு சொல்றது ஒண்ணு ரெண்டாவது அதோட கரெக்டான நியூ ஆன்சர்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்ற சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த வகையில தேங்க்யூ சோ மச் அருண் ஆஸ் ஐ சேட் ட்ரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது த வே யூ ஹேண்டில் த கிளாஸ் ஹேண்டில் த ட்ரைனிங் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொன்னது எப்படி வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி மார்க்கெட்டிங் பத்தியும் பேசினாரு நம்ம கரெக்டா யாருக்கு டார்கெட் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சு எப்படி பண்ணணும் ஏன்னா என்னோட மெண்டர் டாக்டர் மாராஜ் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம் அதே விஷயத்த அருணும் ரீட்ரேட் பண்ணாரு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சு நம்ம மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு லைக் தட்ஸ் வாட் ஐ செட் என்ன மாதிரி ஒரு ரிசம்பன்ஸ் அங்க பாக்குறீங்கன்னா நாட் ஒன்லி ட்ரிக்ஸ் மட்டும் இல்லாம எப்படிலாம் வந்து ஒரு நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் கூட என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியன்றதை ஷேர் பண்ணிட்டாரு அந்த வகையில தேங்க்யூ சோ மச் அருண் ஃபார் சச் லவ்லி ஒர்க் ஷாப் டுடே டெஃபினெட்லி ஐ வில் லைக் டு அட்டன் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் இந்த ஒர்க் ஷாப்போட திரும்ப இன்கேஸ் ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் மாதிரி நடந்தோம்னா அதுவும் ஐ லைக் டு அட்டன் அண்ட் யாராவது இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அருண் பி ஒன் ஆஃப் தி குட் ட்ரைனர்ஸ் ஃபார் யூ டு டீச் திஸ் ஏன்னா அருணோட மென்டலிசம் கோர்ஸும் வந்து ஐ மீன் மென்டலிசம் கிளாஸும் நான் ஐ மீன் செஷனும் நான் பார்த்துருக்கேன் இந்த ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போது ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அருண்ஸ் மேஜிக் ஒர்க் ஷாப் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ப்ளீஸ் அட்டன் திஸ் ஒர்க் ஷாப் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன் போட்ட போஸ்ட் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் போட்ட அப்டேட் பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க கோயம்புத்தூர் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐ ஆஸ்ட் அருண் இஸ் இட் யூ கேன் ஆல்சோ டூ தட் நீங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி வுட் லைக் டு ஹெல்ப் யூ ஸோ நீங்க அருணை காண்டாக்ட் பண்ணீங்கும்போது சொல்லுங்க தமிழோட இந்த எஃப்இல பார்த்தோம் பார்த்தோம்னா டெஃபினெட்லி ட்ரீட் பண்ணி கொஞ்சம் பெட்டா இருக்கும் மேபி மே கெட் சம் டிஸ்கவுண்ட் ஆல்சோ ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் அண்ட் தேங்க்யூ சோ மச் அருண் அண்ட் தேங்க்யூ சோ மச் நந்தினி இது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு அந்த ஒர்க் ஷாப் கொடுத்து போனது திஸ் இஸ் எம்சி தமிழ் அண்ட் சனி ஆஃப் ஸ்டே டியூன்ட் இன் மை வெப்சைட் www.chennaiemcee.com மை ஃபோன் நம்பர் 9844003813 தேங்க்யூ ஸ்டே பிளேஸ் குட் நைட்